Welcome to Learn Medical Easy channel. In the video, we will talk about the digestive system and nutrition absorption into the body. This is the main role of the digestive system. Main role of the body function is the minerals, fat, proteins, vitamins. This is the nutrition system. அந்த சாப்பிட்ட ஃபுட்லேருந்து உருவாகக்கூடிய வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம பாடியில் இருந்து எலிமினேட் பண்ணுறது தான் இதனோட மெயின் ஃபங்க்ஷன். மவுத், பேரிங்ஸ், யூசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெக்டம், ஆனஸ், இந்த பாதைகளை தான் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு சொல்லப்படுது. சலைவரி கிளாண்ட், ஸ்டொமக் ஆசிட், பைல் ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் அண்ட் ஹெல்பர் பேக்டீரியாஸ். இந்த கெமிக்கல்ஸ் அண்ட் பேக்டீரியாஸின் மூலயமா தான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கப்படுது. டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நம்ம ஃபுட் இன்டேக் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட்டு டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நம்ம மவுத்லேருந்து ஸ்டார்ட் ஆகப்படும். டீத் மூலயமா சலைவா ஹெல்ப்போட லார்ஜ் சப்ஸ்டன்ஸ் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்மாலர் பார்ட்டிகளாக நம்ம மவுத் கன்வெர்ட் செய்து ஃபுட் மெட்டீரியலை சலைவா கூட மிக்ஸ் பண்ணி நம்ம யூசோஃபேகஸ் வழியாக நம்ம ஸ்டொமக்கு சென்ட் பண்ணிவிடும். ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஸ்டொமக்கை ரீச் ஆனதும் ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அண்ட் டைஜஸ்டிவ் ஜூஸ் செக்ரீட்டாக ஸ்டார்ட் ஆகிவிடும். அவைகள் அந்த ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸை எல்லாம் இன்னும் பிரேக் டவுன் செய்து மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிட் ஃபுட்டில் ப்ரெசண்ட் ஆகி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம் கில் பண்ணிவிடும். தென் இந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆகிவிடும். ஸ்மால் இன்டெஸ்டைன் 7.5 meter லாங் இருக்கக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் பார்ட். ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபுட் ரிசீவ் ஆன பிறகு பேன்க்ரியாஸ் அண்ட் கேல்பேடரில் இருந்து டைஜஸ்டிவ் ஜூஸ் அந்த ஃபுட்டில் மிக்ஸ் ஆகிவிடும். இந்த ஆசிட் ஜூஸ் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ்லாம் பிரேக் டவுன் செய்யும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே செய்யப்படுது. இப்படி பிரேக் டவுன் ஆகக்கூடிய குளுக்கோஸ், ஃபேட்டி ஆசிட், அமினோ ஆசிட் பார்ட்டிகல்ஸ்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் அமைந்திருக்கக்கூடிய ரிலே என்ற சொல்லக்கூடிய ஒரு லூமன் மூலயமாக அப்சர்வ் ஆகி நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் கலக்கப்படுது. இதன் பிறகு அன்அப்சர்வ்ட் அண்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு என்டர் ஆகிவிடும். லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய ஹெல்பர் பாக்டீரியாஸ் மீதே இருக்கக்கூடிய ஃபுட்டை டைஜஸ்ட் செய்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் அண்ட் சம் சால்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். தென் இந்த ஃபைனல் ஃபுட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெக்டமுக்கு சென்ட் பண்ணி ஆனஸ் மூலயமா நம்ம பாடி ஃபுட் வேஸ்ட்டை எல்லாம் ஃபீக்கல் மேட்டராக வெளியேற்றிவிடும். இந்த பாடி மெக்கானிசமை தான் டைஜஸ்டிவ் ப்ராசஸ்னு சொல்லப்படுது. இது போன்ற மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.